அதிமுக முடிக்காமல் விட்டுவிட்டு போனதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர்களுடைய வழிகாட்டுதல் படி தான் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒரிசா மாநிலத்தில் 400 பேருந்துகள் தான் அந்த மாநிலத்தில் இயக்குறாங்க. ஆனால் அதில் இருக்கிறவங்க பூராவுமே தனியார் பேருந்து தனியார் கூட்டணி நடத்தினேன். அந்த இடைக்காலத்தில் அந்த பேருந்துகள் நின்றுவிடாமல் இருப்பதற்காக அவுட் சோர்சிங் முறையில் டிரைவர் கண்டக்டர் எடுத்தோம். ஏன்னா ஹெச்என்டிஏவை நிறுத்தியவர்கள் எடப்பாடி ஆட்சி, அவர்கள் நிறுத்திவிட்டு போனதை இப்பொழுது அவர்களே கொடுக்க வேண்டும் என்று அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் அறிவுரை வழங்கிக்கொண்டிருக்கிறோம். பெரும் பிரச்சனை ஏற்படாமல் தான் சென்று கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே அந்த 14வது ஊதிய ஒப்பந்தமே வந்து 3 ஆண்டுகளுக்குள் அதிமுக முடிக்காமல் விட்டுவிட்டு போனதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர்களுடைய வழிகாட்டுதல் படி தான் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் இந்த கூட்டத்தில் சொன்னது போல சீர்குலைக்கப்பட்டிருந்த சம்பள விகிதம் அதிமுக ஆட்சியில் சீர்குலைக்கப்பட்டதை மீண்டும் தலைவர் கலைஞர் வழங்கியதை போல பே மேட்ரிக்ஸ் முறையில் வழங்கி 5% சம்பள உயர்வும் வழங்கியிருக்கிறோம். இப்பொழுதுதான் அந்த பேச்சுவார்த்தை முடிந்து இன்னும் ஓராண்டு காலம் ஆகிறது. எனவே விரைவில் அந்த அடுத்த பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் துவங்கும். அதாவது அவுட் சோர்சிங் எந்த விதத்தில் எடுக்கிறோங்கிறதுக்கு இப்போ நான் சொன்னது போல கூட்டத்தில் சொன்னது போல ஒரிசா மாநிலத்தில் 400 பேருந்துகள் தான் அந்த மாநிலத்தில் இயக்குறாங்க. ஆனால் அதில் இருக்கிறவங்க பூராவுமே தனியார் பேருந்து தனியார் கூட்டணி நடத்தினேன். நம்ம அப்படி செய்யலை. இப்போ அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் சமீபத்தில் 685 பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த வேலைவாய்ப்பு நடவடிக்கைகள் துவங்கி அது முடிவுறுகிற வரை அந்த இடைக்காலத்தில் அந்த பேருந்துகள் நின்றுவிடாமல் இருப்பதற்காக அவுட் சோர்சிங் முறையில் டிரைவர் கண்டக்டர் எடுத்தோம். ஏன்னா நிறைய ஓட்டுநர் நடத்தினர்கள் இப்பொழுது ஓய்வு பெறுகிறார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் 58 வயது 80 ஆகிய காரணத்தினால் அப்பொழுது ஓய்வு பெறாதவர்கள் இப்பொழுது தொடர்ந்து ஓய்வு பெறுகிறார்கள். எனவே அந்த இடத்தை நிரப்புவதற்கின்ற அந்த இடைக்கால அந்த காலத்திற்கு தான் அந்த அவுட் சோர்சிங் அப்படி நடத்திய காரணத்தினால் கடந்த கோடை விடுமுறையின் போது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எந்த சங்கடமும் இல்லாமல் இயங்கியது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் வருமானமும் வந்தது. இப்பொழுது 685 பேர் பணிக்கு வந்த புதிதாக வேலைக்கு எடுக்கப்பட்டு பணிக்கு வந்த பிறகு அவுட் சோர்சிங்கில் வந்தவர்கள் விலக்கப்பட்டார்கள். அதே போல தான் மற்ற போக்குவரத்து கழகங்களும் புதிதாக வேலைக்கு ஆட்கள் எடுப்பதற்கான நடவடிக்கை துவங்கிவிட்டது. செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அந்த பணிக்கான ஆள் எடுக்கின்ற நடவடிக்கை நடைபெறும். அதுவரை இந்த அவுட் சோர்சிங் பல மாநிலங்களில் பென்ஷனே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் முத்தமிழஞ்சர் கலைஞர் பென்ஷன் கொடுத்தார். பல மாநிலங்களில் பென்ஷனுக்கு ஒரே 1-2 மாதங்களில் தான் அந்த டிஏவே இருக்கிறது. அதையும் இப்பொழுது எல்லாம் நிறுத்திட்டாங்க. எல்லாமே அங்கே தற்காலிக பணியாளர் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நிரந்தர பணியாளர்கள் எங்கேயும் எடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டில் தான் நிரந்தர பணியாளர் இப்போவும் எடுத்துருக்கோம், அடுத்து எடுக்க போகிறோம். அதை தான் சொல்ல வரேன். கொஞ்சம் இந்த பென்ஷன் டிஏவும் தலைவர் பென்ஷன் கொடுத்தவரும் தலைவர் கலைஞர், பென்ஷன் டிஏ கொடுத்தவரும் தலைவர் கலைஞர். பென்ஷன் டிஏவை நிறுத்தியவர்கள் எடப்பாடி ஆட்சி, அவர்கள் நிறுத்திவிட்டு போனதை இப்பொழுது அவர்களே கொடுக்க வேண்டும் என்று அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்திற்கும் மொத்தமாக கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று சிலர் நீதிமன்றத்திற்கு சென்ற காரணத்தினால் அது அந்த நீதிமன்ற நடவடிக்கையால் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அது வழங்க வேண்டும் என்பதிலே முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறார்கள். வழங்குவதற்கு நடவடிக்கை நேற்றைக்கு முன்தினம் சென்னையில் புதிய மினிப்பேருந்துகள் துவங்குவது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் உள்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பல்வேறு சங்கத்தினர் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் இப்பொழுது ஆரம்பித்து சட்டமன்றத்திலும் அறிவித்து ஒரு புதிய வரைவு கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கேட்பு அடிப்படையில் இந்த வரைவு கொள்கையிலே சில மாற்றங்களை செய்து முதலமைச்சர் ஒப்புதல் பெறப்பட்டு புதிய கொள்கை அறிவிக்கப்பட்ட பிறகு புதிய வழித்தடங்களும் வரும். பழைய ஓட்டுகின்ற மினி பேருந்து உரிமையாளர்களுடைய கோரிக்கைகளும் சிலவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதாவது ஏற்கனவே இருக்கின்ற கோட்டங்கள் 8 கோட்டங்கள் இதில் நிர்வாக சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று பொருளாதார சிக்கனம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்கிறார். ஆனால் நம்மை பொறுத்தவரை மக்களுக்கான சேவைத்துறை என்கிற முறையில் இருப்பவற்றை எவற்றையும் கலைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இயங்கிக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற நிதிநிலையில் திருச்சி என்றாலும் புது கும்பகோணம் என்றாலும் ஒன்று தான். திருச்சியிலும் அதற்கான அலுவலகங்கள் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
திருச்சிக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். எலக்ட்ரிக் பேருந்து சொன்னோம், அது ஆம்னி பேருந்துகள் இயக்குறாங்க. நமக்கு வந்து இப்போ 100 பேருந்துகள் எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் நடைமுறையில் இருக்கிறது. விரைவில் அந்த டெண்டர் முடிந்து அந்த 100 பேருந்துகள் வந்த பிறகு மீதி 400 பேருந்துகள் வாங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். மொத்தம் 500 பேருந்துகள் வாங்கப்பட இருக்கிறது. அதாவது 20,000 பேருந்துகள் இருக்கு. நீங்கள் 20,000 பேருந்துகளில் வாரம் ஒரு நாள் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பேருந்து ஒரு டயர் கண்டது பஞ்சர் ஆனதுங்கிற செய்தி தான் வந்துகிட்டு இருக்கு. அந்த செய்தியை தொடர்ந்து வலைதளத்தில் போடுவாங்க. என்னை பொறுத்தவரை நாம் சொந்த வாகனம் வைத்திருந்தாலும் நம்ம போகும்போது திடீரென்று ஒரு பஞ்சர் ஏற்படுவதோ ஒரு ரிப்பேர் ஏற்படுவதோ தவிர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு இயந்திரம் வாகனம். ஆனால் 20,000 பேருந்துகளுக்கு இடத்துல தொடர்ந்து பராமரிப்பு பணி செய்யப்படுகிறது. அதை துறை சார்ந்த அலுவலர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் அறிவுரை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். பெரும் பிரச்சனை ஏற்படாமல் தான் சென்று கொண்டிருக்கிறோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.